வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப வருஷமாகவே, ஒரு 10 வருஷத்துக்கு மேலாகவே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போதும் பெரிய மானிட்டர் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிவியை வந்து HDMI கேபிள் மூலமாக மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ CPU வச்சுருக்கேன், அதுக்கு இந்த மாதிரி டிவியை கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் 32-inch சோனி டிவியை மானிட்டராக யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருப்பேன். வழக்கமாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து CNBC டிவியை வந்து இன்னொரு டிவி, ரெண்டு டிவி இருக்கும், ஒரு டிவியில் CNBC லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டுருக்கோம், இன்னொரு டிவியில் இந்த கைட் ஆப் ஓப்பன் பண்ணி இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் ஒரு 7 பேஜ் வரைக்கும் இருக்கும், ஒரு பேஜில் நம்ம 50 ஸ்டாக் வரைக்கும் போட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். வயர்லெஸ் மவுஸ், வயர்லெஸ் கீபோர்டு தான் நான் வந்து 10 வருஷத்துக்கு மேலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது லேப்டாப்பாக இருக்கும் போதும் சரி, CPU இருக்கும் போதும் சரி. இப்போ ஒரு 15 மாதமாக தான் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் திருப்பி ட்ரை நல்லா போயிட்டுருக்கு. இது தனித்தனியாக தான், ரெண்டு டிவியாக தான் இருந்தது. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டிவி, அதில் CNBC-யும் இன்னொரு இந்த 32-inch டிவி மானிட்டர் CPU கூட அட்டாச் ஆகிருக்கு. அதில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் திடீர்னு தோணுச்சு, இன்றைக்கி ஏன் நம்ம வந்து அந்த CNBC-யை வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கைட் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது பண்ணி பார்த்தா அது வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா CNBC-யில் அந்த வீடியோ எடுக்கிறதுனால ஆடியோ மியூட் போட்டிருக்கேன். அதில் என்ன எதுன்னு நிஃப்டி, சென்செக்ஸு, என்ன ஸ்டாக்ஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆடியோ வைக்கிறேன்னா நம்ம ஆடியோ வச்சு கேட்டுக்கலாம். ஸோ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குது, அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்டாக் பற்றி சொல்கிறாங்க, டக்குன்னு அந்த ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த கைட் ஆப்பில் வந்து அந்த ஸ்டாக்கு பார்த்துக்கலாம். மொபைலில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கை அங்கே டிவியில் அந்த கைட் ஆப்பில் வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தா நம்ம மொபைலில் ஆட் பண்ணுறது வந்து அங்கே டிவி CPU அந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா மொபைலில் நம்ம லாகின் பண்ணுறது தான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மார்க்கெட் வாட்சுங்கிறது. ஸோ ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதுலேயுமே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் டெப்த்து பார்க்கலாம், சார்ட் பார்த்துக்கலாம், நம்ம மொபைல்லையுமே அது பார்த்துக்கலாம். ரெண்டு இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், மொபைல் டேப் அதில் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஒரு டிவி, இந்த மாதிரி ஒரு மானிட்டர். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஐடியா கூட தோணுது, இது 32-inch இருக்குது, மேபி என்கிட்ட 40-inch டிவி இருக்குது. ஸோ அதை இந்த இடத்துல வச்சுட்டா இன்னும் பெரிய வியூ கிடைக்கும் நமக்கு, வந்து CNBC லைவ் ஸ்ட்ரீமும் பெரிய வியூவில் தெரியும். இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸஸ், இப்போ இதில் பார்த்திங்கன்னா டைட்டன் போட்டிருக்கேன், ஐநக்ஸ் விண்டு, மோதிலால் ஓஸ்வால், மணப்புறம் எல்லாமே இருக்குது, எவ்வளோ ப்ளஸ் மைனஸில் இருக்குதுங்கிறது எல்லாம் பார்க்க முடியுது நமக்கு. ஸோ சைடு பை சைடு இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது. மேபி ரொம்ப இறங்கிட்டே போகுது ஸ்டாக் ப்ரைஸ்னால், அப்போ இங்கே வந்து நிஃப்டி ரொம்ப இறங்கிட்டே போதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இப்போ இன்றைக்கி டாடா ஸ்டீல்லாம் வந்து 7.80 ரூபா இறங்கியிருக்கு, 4.51%. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்க முடியுது. அதே சமயத்தில் டாடா ஸ்டீலில் வந்து மார்க்கெட் வாட்ச்லையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி ரெண்டையும் இந்த மேட்ச் பண்ணி பார்த்து அந்த மாதிரி பையிங் செல்லிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி தான் தோணுச்சு இந்த ஐடியா, நல்லா இருந்தது. சரி அப்போ இதை ஒரு வீடியோவாகவும் எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெரோதா கைட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து யூடியூப் வந்து எனக்கு யூடியூப் ப்ரீமியம், அதுக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. ஸோ ஆட் எதுவுமே வராது, அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங்கு. ஸோ நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பும் வந்து
அதில் சிஎன்பிசியை நீங்கள் இப்படி கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக பார்க்கலாம். இல்லை என்டிடிவி ப்ராஃபிட் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். அதில் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு ஈட்டி நம்பர் இருக்குது. எந்த பிஸ்னஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை லைவாக பார்க்கலாம். பார்த்துட்டு இங்கே வந்து கைட்டில் வந்து ஜரதா கைட்டோட மார்க்கெட் வாட்சில் என்ன ஸ்டாக் நீங்கள் பார்க்கணுமோ அதை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டும் இருக்கிறதுனால ஒரே ஸ்க்ரீனில் நம்ம ஒரு வியூ பார்த்தாலே அதிலே வந்து ரெண்டையும் நம்ம சைட் பை சைட் பார்க்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்வேன். இல்லைன்னா ஒரு டிவியை பார்க்குறோம், அப்புறம் கண்ணை கீழே கொண்டு வந்து இதை பார்க்குறோம், இல்லை மொபைல் பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் இதை ஒரே ஸ்க்ரீன் தான் பார்க்குறீங்க. அதில் வந்து ரெண்டுமே வந்துடுது, நமக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸும் வந்துடுது, நிஃப்டி சென்செக்ஸ் வந்து எவ்வளோ ப்ளஸ் மைனஸில் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துடுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பார்க்குறவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.